வயநாடு அருகே நிலச்சரிவால் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் சிக்கியுள்ள 100க்கணக்கானோரை மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது தொடர்பாக புதிய தலைமுறையில் காலை முதல் தொடர்ந்து செய்திகளை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் தற்போதைய கள நிலவரம் குறித்த தகவல்களுடன் செய்தியாளர்கள் சுரேஷ்குமார், மகேஷ், விக்னேஷ்முத்து ஆகியோர் இணைந்துள்ளனர். எங்கெங்கு நிலச்சரிவு ஏற்பட்டது, தற்போதைய தகவல்கள் என்ன என்பது குறித்து விளக்குவதற்காக செய்தியாளர் கார்த்திகாவும் இணைந்திருக்கிறார். இவர்களோடு பூ உலகின் நண்பர்கள் அமைப்பில் சுந்தர்ராஜன், தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான், வயநாட்டிலிருந்து மூத்த பத்திரிகையாளர் ஜோஸ் குரியன் உள்ளிட்ட சிறப்பு விருந்தினர்களும் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். அதற்கு முன்பாக, கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். 6:30 எனக்கு தகவல் வந்துருச்சு. நான் உடனே கலெக்டரை ஃபோன் பண்ணி ஒரு டீடைல் ரிப்போர்ட் கேட்டேன். ஆனால் அவங்க வந்து அங்கே போகக்கூடிய ஒரு நிலைமையில இப்போ இல்லை. ரெஸ்கியூ டீம் போய் நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கிற இந்த இந்த சூழ்நிலையில் இருந்து அமராத ஒரு சமூகம் இருக்கு. அவங்களும் வந்து நிறைய பேரை காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் அங்க போறதுக்கு இப்ப 2 ஹெலிகாப்டர் அந்த பக்கம் போயிருக்கு. ஒரு பாலம் இருந்தது, அது உடந்து போச்சு. அதனால வந்து அவங்க அங்க ஈஸியா போய் ஒரு ஆக்சஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணுன்னு. எந்த ஒரு 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 எதிரொலி வந்தாலும் அதை மீறி போய் அங்க காப்பாத்துறதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணும். அது நடந்துட்டு இருக்கு. டீடைல்டா ரிப்போர்ட் இப்ப காலையில 2:30 தான் இது நடந்திருக்கு. அதுக்குள்ளால வந்து கலெக்டர் அவங்களோட டீம், அங்க இருக்கிற டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம், இவங்க எல்லாம் வந்து செய்யக்கூடிய வேலை எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. சிக்கல் இருக்கும். ஆனா நம்ம வேலை என்ன, எந்த சிக்கலையும் நம்ம மீறி போய் காரியம் நமக்கு நடக்கணும். கேரள மாநிலம் வயநாட்டில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் ஜோஸ் குரியன், அதே போன்று பூ உலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் இணைந்திருக்கிறார்கள். அவரிடம் நேரடியாக பேசலாம். முதலில் கேரளாவிலிருந்து இணைந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் ஜோஸ் குரியனிடம் கேட்கலாம். சார், வணக்கம். காலையிலிருந்து நேரலையில பல்வேறு தகவல்களை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. போர்க்கால அடிப்படையில் அங்கு நடவடிக்கை தேவை என்பதாக தான் தற்போது இருக்கிறது. தற்போது உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன சார்? இன்னைக்கு காலையில ஒரு மணியில்தான் இந்த லேண்ட்ஸ்லைடு அங்கே வந்திருக்கு. அது ஒரு பெரிய மலையோட டாப் பொசிஷன் தான் இது நடந்திருக்கு. அப்ப அந்த மலையோட கீழே ஒரு 3-4 வில்லேஜஸ் இருந்தது. அந்த வில்லேஜஸ்ல ஒரு வில்லேஜில் ஒரு கிட்டத்தட்ட பகுதி வீடுகளும் இந்த லேண்ட்ஸ்லைடில் வேனிஷ்ட் ஆகி போயாச்சு. அந்த மலைக்கு கீழே ஒரு 10-15 கிலோமீட்டர் அந்த பக்கம் எல்லாம் டெட் பாடிஸ் எல்லாம் ஆறு ஓரத்தில் இருந்து கிடச்சிருக்கு. அப்புறம் கீழே ஒரு 10-20 கிலோமீட்டர் நிலம்பூர் அந்த சைடில் இருந்து மறுபடியும் 3-4 பசங்களோட டெட் பாடி கிடச்சிருக்கு. 23 பேரை இதுவரைக்கும் பாடி கிடச்சிருக்கு. 23 இறந்து போயிருக்கு. ஆனால் 100க்கணக்கான வீடுகள், பள்ளி, மோஸ்கு இதெல்லாம் இப்போ வாஷ்ட் அவுட் ஆயிருக்கு. எத்தனை ஆளுங்கள் கரெக்டாக எத்தனை ஆளுங்க இறந்து போயிருக்குன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 100 வீடுகள் எத்தனை ஆளுங்கள் நேற்று நைட்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு, எத்தனை ஆளுங்க மற்ற இடங்கள் இந்த ரிலேட்டிவ்ஸ் வீடுகளுக்கு மாறி இருக்கணும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அந்த ஏரியாவில் ஒரு மலை முகலில் போகிற அந்த ரோடு மொத்தமாக கட் ஆஃப் ஆயிருக்கு. ஒரு பிரிட்ஜ் அப்படியே வாஷ்ட் அவுட் தான். அப்போ அங்கே போய் சேர்றதுக்கு முடியல. இப்போ கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம், விவரங்கள் எல்லாம் மேலேருந்து கீழே வந்து ஒழுகி வந்த டெட் பாடிஸ், அப்புறம் அங்கே ட்ராக்டாய ஆளுகளை அவங்க ஃபோனில் கொடுத்த விவரங்கள், அது வச்சு தான் இப்போ மீடியாவில் வந்துட்டு இருக்கு. இப்போ மிலிட்டரி ஆர்மி ஃபோர்ஸ் இங்கே வந்துட்டு இருக்கு, ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு இருக்கு, ஸ்பெஷல் மெடிக்கல் டீம் வந்துட்டு இருக்கு. ஆர்மி ஒரு பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பக்கம் ஆளுங்களுக்கு போய் சேர முடிஞ்சால் மட்டும்தான் நமக்கு கரெக்டான விவரங்கள் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் இந்த கொஞ்சம் விவரம், 23 தான் இப்போ லாஸ்ட் நியூஸ் வரும்போது 23 தான் இறந்து போனது. மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் 20 உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. அங்கு காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதில் கூட சிக்கல் இருப்பதாக சொல்றாங்க. அதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பாக துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா?
57 ஆளுங்களை இப்போ மருத்துவமனையிலேக்கு கொண்டு வந்திருக்கு. அதில் அவங்களுக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு. ஆனால் நிறைய ஆளுங்க இப்போவும் மருத்துவமனையை கொண்டு வர முடியாமல் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் மலைகளில் ட்ராப்ட் ஆயிருக்கு. அவரே ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர் வந்தால் மட்டும்தான் நமக்கு இந்த பக்கம் கொண்டு வர முடியும். சரிங்க, இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். பூ உலகில் அமைப்பைச் சேர்ந்த சுந்தரராஜன் இணைந்திருக்கிறார், அவரிடம் நேரில் பேசலாம். சார் வணக்கம். கேரளாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டு கனமழையின் போதும் ஏதாவது ஒரு பேரிடரை அவங்க சந்திச்சுட்டே இருக்காங்க. இப்போ என்ன சார் அங்கே முக்கிய தேவையாக இருக்குது உங்களுடைய பார்வையில்? அதாவது இந்த பேரிடர் நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும். 2018-19 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரி. 2015 அப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மிக அதிகமான நிலச்சரிவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான பேரிடர்களை கேரளா எதிர்கொள்ளும் என்பதை பல ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வர்றோம். அங்கே இருக்கின்ற சூழலில் செயல்பாட்டில் சொல்லி வர்றாங்க. பொதுவாக நாம் வந்து எப்படி பார்க்கணும்னா ரெண்டு வகையான சிக்கல் இதில் இருக்கும். ஒன்று வந்து இன்னைக்கு இப்போ இருக்க சிக்கல் வந்து இந்த மீட்பு பணிகளை செய்வதற்காக அந்த மீட்பு குழுவினர் அங்கே போக முடியாமல் இருக்காங்க. ஏன்னா தண்ணி மேலே வந்து போயிட்டே இருக்குது. அது கீழே தான் அந்த மண் வந்து படிஞ்சு அந்த நில ஊர்கள் அடித்து செல்லப்பட்டு அந்த மண் படிஞ்சு அதுக்கு மேலே தண்ணி போகுது. ஸோ தண்ணி வற்றின பிறகுதான் அந்த அந்த பகுதிக்குள்ளேயே வந்து மீட்பு குழுவினர் வந்து போக முடியும். அதுதான் நமக்கு மிகப்பெரிய கவலையும் அச்சமும். ஏன்னா அந்த தண்ணி வழிஞ்சு அதுக்கப்புறமா போகிறதுக்குள்ள நம்ம எவ்வளோ பேரை காப்பாற்ற முடியும், எவ்வளோ பேர் ட்ராப்பாக இருக்கான்னு ஒன்றும் நமக்கு வந்து டீட்டெயில்ஸ் எதுவும் தெரியல. பல ஊர்கள் வந்து 3-4 ஊர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60% அடித்து செல்லப்பட்டதாக வந்து நமக்கு வந்து அந்த வரக்கூடிய தரவுகள்லாம் நமக்கு சொல்லுது. அப்போ நூற்றுக்கணக்கான வீடுகள் அங்கே வந்து நிச்சயமாக இருந்திருக்கும். இதே மாதிரி 2018-19 இதே மாதிரி ஒரு நிலச்சரிவை மல்லபுரம் பகுதியில் நம்ம வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் வந்து 300 மேற்பட்டவர்கள் வந்து உயிரிழந்த விஷயத்தையும் நமக்கு வந்து தெரியும். இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இப்பொழுதைய தேவை என்பது அவசரகால மீட்பு, மக்களை காப்பாற்றுவது, அடிப்பட்டவர்களுக்கு உதவுவதாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பேரிடர் நடைபெறும் என்பதை பல ஆண்டுகளாக வந்து நாம் வந்து எச்சரித்து வந்து வந்தா இருக்கோம். இன்னும் பல ஆய்வுகள் நமக்கு வந்து சொல்லி தான் வந்து வர்றாங்க. கேரளாவோட மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா 3000 mm மழை வந்து வருஷத்துக்கு பெய்யும். இந்த மழைப்பொழிவு எப்போ நடக்கும்னா மே கடைசியிலேருந்து செப்டம்பர் கடைசி வரைக்கும் இந்த ஒரு 6 காலத்தில் இந்த 3000 mm மழை வந்து பெய்யும். இதுதான் ஆண்டாண்டு காலமாக பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணியிருக்குன்னா, காலநிலை மாற்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த மழைப்பொழிவில் போன 2019 பார்த்தீங்கன்னா 1100 mm மழை வந்து ஒரு 7-8 வந்து பெஞ்சிருச்சு, 10 பெஞ்சிருச்சு. இன்னைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 70 cm மழை வந்து பெஞ்சிருக்கு, 700 mm மழை வந்து பெஞ்சிருக்கு. அப்போ இந்த 24 அந்த வயநாடு பக்கத்தில் இருக்கிற ஒரு அணையில் இருக்கக்கூடிய அந்த மழை பாணி ரெயின் காஜ் வந்து 31 cm மழை பெய்வு வந்து பதிவாயிருக்கு. ஸோ 31 cm மழை 24 ஒரு 4 70 cm மழை, 700 mm மழை என்றால் நிச்சயமாக இதை போன நிலச்சரிவுகள் ஏற்படும் என்பது முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, நாம் வந்து பல ஆண்டுகளாக மாதவ கார்கில் குழு ஒரு அறிக்கையும் சரி, கஸ்தூரிரங்கன் குழு ஒரு அறிக்கையும் சரி, இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரி வருகிறோம். ஏன்னா மேற்கு மலைகளை முழுக்க, மேற்கு தொடர்ச்சி மலை முழுக்க வந்து ஆய்வு பண்ணி எந்த பகுதியில் எந்த மாதிரி விஷயங்களை அனுமதிக்கலாம் என்பதை விரிவாக திட்டமிட்டு கொடுத்த அறிக்கை அந்த அறிக்கை. அந்த அறிக்கையை இதுவரைக்கும் ஒன்றிய அரசு வந்து நடைமுறைப்படுத்தவில்லை, கேரள அரசு வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ இன்டிஸ்கிரிமினேட், அதாவது நினைத்தபடியெல்லாம் மலைகளை குடைந்து வெட்டி, மரங்களை வெட்டி, ரிசார்ட் கட்டுவது, அணைகள் கட்டுவது, ப்ராஜெக்ட்ஸ் போடுவது என்று பண்ணும்போது உந்தப்பட்ட லேண்ட்ஸ்லைட்ஸ் ஒரு புது கான்செப்ட். அதாவது இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ், அதாவது யாரும் லேண்ட்ஸ்லைடை கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் அங்கே ஏற்கனவே ஒரு அழுத்தம் இருக்கும்பொழுது மழை பெய்யும்போது இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுவது என்பது நிச்சயம் என்பதை பல்வேறு தரவுகள் மூலமாக, ஆய்வுகள் மூலமாக தெரியுது. அதாவது இன்டியூஸ்டு லேண்ட்ஸ்லைட்ஸ், இன்டியூஸ்ட் எர்த்குவேக்ஸ்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கமாக இருக்கட்டும், நிலச்சேர்வுகளாகட்டும், மனிதனுடைய செயல்பாடுகளால் உந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்களாக நீங்கள் வந்து மாறிட்டு இருக்குது என்பதை நமக்கு வந்து பல்வேறு ஆய்வுகள் தெரிகிறது. அப்போ ஏற்கனவே நமக்கு வந்து மலைகளை உடைத்து குடைந்து ரிசார்ட் கட்டி, வீடு கட்டி, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டி, டேம் கட்டி, இன்னும் பல டனல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டு ஏற்கனவே அந்த அந்த சாயில் வந்து வீக்காக இருக்கும், அந்த மண் வந்து வீக்காக இருக்கும். அப்போ வந்து ஒரு 30 cm மழை பெய்யும்பொழுது நிச்சயமாக நிலச்சரிவு ஏற்படும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த பேரரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது கேரளமும் இந்தியாவும் என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும். அது இன்று நடைபெற்றுக் கொண்டது. என்ன ஒரு துயரம்னா, ஒவ்வொரு பேரர் நடைபெறும் பொழுதும் நாம் வந்து விரிவாக பேசுவோம். அந்த பேரர் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு அதை பற்றி யாரும் கண்டுக்க மாட்டோம். மறுபடியும் அங்கே போய் ஒரு ப்ராஜெக்ட் போடுவோம், டனல் போடுவோம், எல்லாம் வந்து செய்வோம். ஸோ மறுபடியும் ஒரு 3-4 கழிச்சு திருப்பி ஒரு நிலச்சரிவு வரும், அதை நாம் வந்து திருப்பி வந்து வந்து விரிவாக வந்து பேசுவோம். அப்போ இது நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்குள்ள புதிய உண்மையான, புதிய நியூ நார்மல், புதிய இயல்பான
குறைந்த காலவெளியில் அதிதீவிரமான மழைப்பொழிவு, ஷார்ட் டியூரேஷன் எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் பற்றி நாம் அதிகம் கவலைப்பட வேண்டும். இது எல்லாவற்றையும் முக்கியமான விஷயம், மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாப்பதற்கான எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும் தான் நாங்கள் மறுபடியும் கோரிக்கையாக வைக்கணும். மண் பலம் இழந்ததும் இது நிலச்சரிவு ஏற்படுவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்பதையும் குறிப்பிட்டிருந்தீங்க, நம்ம இது குறித்து தொடர்ந்து பேசலாம் சார் இணைப்பிருங்க. தற்போது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சுரேஷ், போர்க்கால அடிப்படையில் அங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது, மத்திய அரசும் தனது பங்கிற்கான உதவிகளை எல்லாம் செய்து வருது, தற்போது உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் விக்னேஷ்? தற்போது நாம் இருக்கக்கூடியது சென்னையில் தான் இருக்கிறோம். இங்கு நம்மோடு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீஜான் இருக்கிறார். கேரளாவில் இந்த மழை தொடர்பாகவும் மழை பாதிப்பு எந்த அளவில் இருக்கும் என்பது குறித்து அவருடைய விவரங்களை கேட்டு வரலாம். சார் வணக்கம் சார். சார், இப்போ கேரளாவில் வயநாட்டில் மண் சரிவு ஏற்படும் அளவுக்கு ஒரு அதிக மழை பெய்திருக்கு, 30 சென்டிமீட்டர் அளவு கூட இந்த மழை பதிவாக இருக்கலான்றாங்க. எவ்வளவு மழை சார் நேற்று ஒரே நாளில் பெஞ்சதா இந்த பாதிப்புக்கு காரணம்? வயநாடை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த 2 வாரங்களாகவே நமக்கு பார்த்தீங்கன்னா 100-150 மில்லிமீட்டர், அதாவது டெய்லியும் கனமழை பதிவானது பார்க்குறோம். ஈவன் நம்ம கபினியிலேருந்து நம்ம உபரி நீர்லாம் நமக்கு திறந்து விட்டதை பார்க்குறோம். ஸோ கடன் நேற்று பொறுத்த வரைக்கும் நேற்று காலையில் வரைக்குமே பெரிய மழை கிடையாது, பட் நேற்று காலை இந்த மலை மேகங்கள் அடர்ந்த மேகங்கள் வந்து அந்த கேரளா பகுதிகள், அதாவது நம்ம கண்ணூர் கோழிக்கோடில் ஆரம்பித்து வயநாடு மல்லப்புரம் திருச்சூர் நம்ம எர்ணாகுளம் பகுதி ப்ளஸ் பத்தனமித்தா, ஸோ இந்த இடங்கள் அப்படியே அந்த அடர்ந்த மேகங்கள் நம்ம வந்து உள் செல்றதை பார்த்தோம். ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு அந்த மலைப்பகுதிகளில் மட்டும் இல்லாமல் தரை அதை பிளெயின்ஸ்னு சொல்லுவோம், ஸோ இரண்டு பகுதிகளில் ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஈவெண்ட், அதாவது ஒரு சில இடங்களில் வந்து அதிகனமழை இல்லாமல் எல்லா இடங்களிலும் நம்ம அதிகனமழை பெய்யறதை பார்த்தோம். ஸோ வயநாடை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நல்ல மழை கடந்த 2 வாரங்களாக பதிவாக இருந்தது, அதில் திடீர்னு இன்னும் அதிகம் அது 200 மில்லிமீட்டர்லேருந்து 300 மில்லிமீட்டர் மழை வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அங்கேயும் பதிவாக இருக்கிற பார்க்குறோம். பர்டிகுலராக நமக்கு வந்து படன்ஜாரா டேம், அதாவது நம்ம தரிய பன்சுரா டேம் பக்கத்தில் சொல்லுவோம், அங்கே வந்து நமக்கு இந்திய வானிலை மையமுடைய இதில் ஆட்டோமேட்டிக் ரெயின் காஜில் வந்து பார்த்திங்கன்னா 330 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி கோழிக்கோடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காக்காயம் டேம்னு இருக்குது, அங்கே 363 மில்லிமீட்டர் மழை பதிவாகிருக்கு பார்க்குறோம். ஸோ எல்லா இடங்களிலுமே வைட் ஸ்ப்ரெட்டாக கிட்டத்தட்ட 200 மில்லிமீட்டரும் சில இடங்களில் 300 மில்லிமீட்டர் மழை பதிவாகிறத பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே ஒரு 2 வாரம் கனமழை, அந்த நேரத்தில் முடிவுக்கு வர நேரத்தில் இந்த மாதிரி ஒரு அதிக கனமழை பெய்யும் போது நம்ம இந்த மாதிரி நிலவு சரிவுகள் வருவதை நம்ம பார்க்குறோம். சார், இப்போது நேற்றைய மழை பாதிப்பு இன்னும் வந்து அங்கே சீரமைப்பு பணிகள்லாம் மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அவ்வளவு ரொம்ப கோரமான நிலையில் இருக்குது. இன்றும் மழை பெய்யும்னு சொல்கிறாங்க, இன்றைக்கி எந்த அளவுக்கு மழை பெய்யும், திரும்பவும் அங்கே நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அமையும்? கண்டிப்பாக இன்றைக்கும் நமக்கு வந்து ஒரு அந்த மலைமேகங்கள் வந்து இன்னும் வலுவில் அடைக்காமல் அப்படியே வந்து தொடர்ந்து நீடிக்கிறத பார்க்குறோம். ஸோ இது மாதிரி கொஞ்சம் ரேர் தான், எப்பயுமே இதே மாதிரி இருக்காது. பொதுவாக ஒரு மழை வந்துன்னா அந்த பேண்ட்ஸ் வந்து மலைமேகங்கள் வலுவிலேருந்து அடுத்த திருப்பி ஒரு பேண்ட் விட்டு விட்டு போயிடுறத பார்ப்போம். ஸோ இன்றும் தொடர்ந்து இதே மாவட்டங்கள், அதாவது நம்ம கோழிக்கோடில் ஆரம்பித்து நமக்கு பத்தனமித்தா வரைக்குமே நமக்கு எர்ணாகுளம் மல்லப்புரம் திருச்சூர் எல்லா இடங்களையும் இன்க்ளூடிங் வயநாடு சுற்றி மலைமேகங்கள் தொடர்ந்து இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இன்றும் கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று மாதிரியே 300 மில்லிமீட்டர் 200 மில்லிமீட்டர் பெய்யுமான்றது தெரியாது, பட் இன்று கண்டிப்பாக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். மேலும் போக போக ஆகஸ்ட் 31ஆம் தேதியிலேருந்து படிப்படியாக கேரளாவிலும் மலை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியிலும் மழை தொடர்ந்து குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இன்று கண்டிப்பாக கனமழை இன்றும் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ கேரளா ஒட்டியிருக்கக்கூடிய நம்ம தமிழக பகுதிகளில் இதே அளவுக்கு மழை பாதிப்புகள் ஏற்படும் அளவுக்கு மழை இருக்குமா, எந்த மாதிரி இருக்கும் தமிழகத்தில்? நம்ம கேரளாவை நினச்சி நம்ம வால்பாறையெல்லாம் மறந்துடுறோம். வால்பாறையில் பார்த்தீங்கன்னா வால்பாறை பிடிஓ, அதாவது நம்ம பெரிய கலாருன்னு சொல்லுவோம், அங்கே 300 மில்லிமீட்டர் 305 மில்லிமீட்டர் மழையும் நம்ம பதிவாக இருப்பாங்க. ஸோ நம்ம சைடும் இந்த சைடும் வந்து அதிக மழை பெய்திருக்குது. அதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாண்டலூர் கூடலூர் பகுதிகளில் பாண்டலூரில் 200 மில்லிமீட்டர் மழை பதிவாக பார்க்குறோம். அதே மாதிரி அவலாஞ்சி அப்பர் பவானி இந்த இடங்கள்லையும் கனமழை பெய்திருக்கு பார்க்குறோம். தேனி கன்னியாகுமரியில் ஓரளவுக்கு கனமழை பெய்திருக்கு, பட் 50-100 மில்லிமீட்டர் அந்த மாதிரி மழை தான் நம்ம பதிவாக பார்க்குறோம். ஸோ அதி கனமழைன்றது இன்றும் நமக்கு நீலகிரி பகுதிகளில் இந்த பாண்டலூர் அவலாஞ்சி பகுதிகளிலும் அதே மாதிரி நமக்கு வால்பாறையிலும் தொடர்ந்து பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு தீவிரம் இப்போதான் அடைஞ்சிருக்கா, இல்லை இன்னும் கூடுதல் நாட்கள் எடுக்குமா, எப்போ இந்த மழை வந்து முடியும்? ஸோ இன்று வரைக்கும் நமக்கு பார்க்கும் போது நமக்கு இப்போதைக்கு நமக்கு ஒரு எக்ஸஸில் தான் போயிட்டுருக்கோம், தமிழ்நாடாக இருக்கட்டும் கேரளாவாக இருக்கட்டும். ஸோ ஒரு பிரேக் அந்த சைடில் வந்து ஒரு பிரேக் நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே உள் மாவட்டங்களில் சென்னை மற்றும் வட உள் மாவட்டங்கள் திருவண்ணாமலை இங்கே வந்து அங்கே பிரேக் கொஞ்சம் வந்த பிறகு இங்கே வெப்பசலன மழை. ஸோ இப்போ குறைந்த கிட்ட 2 வாரமே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஒரு வெப்பசலன மழையே கிடையாது, இடி மின்னலோட அந்த மழை கம்ப்ளீட் பிரேக்கில் இருக்கிறத பார்த்தோம். ஏன்னா ஒரு ஆக்டிவ் ஃபேஸ் நம்ம வந்து தென்மேற்கு பருவம் பார்த்தோம். பொதுவாக 7-8 நாட்கள் தான் இந்த ஆக்டிவ் ஃபேஸ் இருக்கும், பட் இந்த வாட்டி வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு 2 வாரம் 14 நாள் தொடர்ந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் கனமழை தொடர்ந்து பெய்யறத பார்த்துருக்கோம். மேபி இன்னும் 2 நாள் 1-2 நாட்கள் இது தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் முதல் வாரத்திலேருந்து படிப்படியாக மழை வந்து இந்த சைடு வெப்பசலன மழை இந்த சைடில் வந்து அது வந்து வரதுக்கான இங்கே மழை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அங்கேயும் சில மழை தொடரும், இந்த மாதிரி அதிக கனமழை இருக்காது,
ஸோ பட் குறைந்த அளவில் அங்கே மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக் கொஞ்சம் ஒரு பிரேக் ஃபேஸ் மாதிரி நம்ம பார்க்குறோம். மேற்கு தொடர்ச்சி மழை பெய்யுங்களா, பிரேக் ஃபேஸ்னால் சராசரியோடு கொஞ்சம் கம்மியாக மழை பெய்யும், பட் மழை ஸ்டில் இருக்கும். திருப்பி ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் திருப்பி இதே மாதிரி தென்மேற்கு பருவமழை இந்த செகண்ட் ஆஃப் ஆஃப் த ஆகஸ்ட்டில் திருப்பியும் நமக்கு வந்து பீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு பிளென்டிஃபுல் ரெயின்ஃபால்லாம் சொல்லலாம், எக்ஸஸ் ரெயின்ஃபால், மழை குறைவுன்னு இல்லாமல் எல்லா ஊரையுமே நமக்கு வந்து அதி மழை இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. தேங்க்யூ சார். விக்னேஷ், இன்னும் அங்கு மழை தொடர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக மேலும் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழல் இருப்பது நம்ம இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடைய கலந்துரையாடலுக்காக நன்றி சுரேஷ்குமார். நிலச்சரிவு தொடர்பாக சிறப்பு விருந்தினர்கள் பல்வேறு விஷயங்களை நமக்காக பேசி வருகிறார்கள். தற்போது பூ உலகின் நண்பர்கள் சுந்தராஜனிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். சார், நீங்கள் ஏற்கனவே முன்னாடியே குறிப்பிட்டிருந்தீங்க, மலைப்பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அதே போன்று விடுதிகள்லாம் அதிக அளவில் இருக்கும்போது மண் வலுவிழந்து அந்த இடத்துல நிலச்சரிவு ஏற்படுவதா சொல்லியிருந்தீங்க. இப்போ இதெல்லாம் வரைமுறைக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு தேவை இருக்கா? ஆண்டுக்கு ஒரு முறை அந்த இடத்துல மண் பரிசோதனை செய்து அங்கு வாழ தகுதியில்லை அப்படின்ற ஒரு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கா? என்ன சார் உயிரிழப்பை தடுப்ப என்ன செய்யலாம்? இல்லை, நம்ம வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த அளவுக்கு மழை பெய்து இமயமலை நிலச்சரிவு ஏற்படுவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஹிமாலய மவுண்டன்ஸ் வந்து வெரி யங் மவுண்டன்ஸ், அதாவது ரொம்ப சமீப காலத்தில் தோன்றின மலை. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து ப்ரீ கம்பேரியன் ஏரா, அதாவது இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னால் தோன்றிய மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை. முழுவதுமாக கடின பாறைகள் கொண்ட ஒரு மலை வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது ஹார்ட் ராக்ஸ், ரொம்ப கடினமாக இருக்கும். அது எங்களுடைய பெரிய வருத்தமும் கவலையும் என்னென்னா, மிக கடின பாறைகள் கொண்ட அவ்வளோ ஒரு லட்சக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு மலையில் நம்ம எந்த அளவுக்கு நாம் வந்து ஒரு மோசமான விளைவுகளை செய்திருந்தால், செயல்களை செய்திருந்தால் எவ்வளோ பெரிய நிலச்சரிவுகளை வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் வந்து சந்திக்கும் என்பது தான் எங்களை போன்ற ஒரு மிகப்பெரிய கவலை. அதான் சொன்ன மாதிரி உயிர்கள் தோன்றதுக்கு முன்னால் தோன்றிய மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள், மனிதர்கள் அல்ல, உயிர்கள் தோன்றதுக்கு முன்னால். அப்போ இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து நாம் தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். மாதவ் காட்கில் அவர்கள் ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு குழுவோட தலைவர், கன்னியாகுமரியில் ஆரம்பித்து குஜராத் வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாம் முழுமையாக அவருடைய கால்கள் நடந்து நடந்து மாதவ் காட்கில் அறிக்கை என்ற அறிக்கையை வந்து வெளிக்கொண்டார். அந்த அந்த அறிக்கையை நாம் நடைமுறைப்படுத்தி இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பேரளவை கேரளாவோ அல்லது தமிழ்நாடோ சந்தித்திருக்காது. அந்த அறிக்கையை நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். அதற்கு பிறகு கஸ்தூரங்கன் குழு அறிக்கை என்று அறிக்கை போட்டார்கள். அவர்களும் ஆய்வு செய்து இந்தந்த பகுதி வந்து சூழலியல் கூருணர்வு கொண்ட பகுதி, எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அல்லது வல்னரபிள் ஜோன், இங்கெங்கெல்லாம் வந்து டிசாஸ்டர்ஸ் நடக்கலாம், இந்தந்த பகுதியை வந்து நீங்கள் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவீங்க, இங்கே இருக்கிற மக்கள் வந்து கொஞ்சம் வெளியேற்றுங்கன்னு சொல்லி திட்டவட்டமாக ஆய்வு செய்து மாதவ் காட்கில் குழு அறிக்கையும் சரி கஸ்தூரங்கன் குழு அறிக்கையும் சரி நமக்கு வந்து கொடுத்துருந்துச்சு. இந்த ரெண்டு அறிக்கையும் எந்த அரசும் நடைமுறைப்படுத்தவில்லை அல்லது காது கொடுத்து கேட்கவில்லை. ஆனால் அதுபோல் என்ன செஞ்சோம்னா, புது புது ப்ராஜெக்ட், டனல் போடுறது, ரெசார்ட் கட்டுறது. நாங்கள் வந்து நியூட்ரினோ திட்டத்துக்கு எதிராக கடுமையாக போராடி, நாங்கள் பூவலைனோ மட்டுமல்ல மதிமுக, தமிழக வாழ்வுமை கட்சி, நாம் போன்ற பல்வேறு கட்சிகள் வந்து சமூக இயக்கங்கள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்று நடத்தி அந்த திட்டத்துக்கான அனுமதியை நாங்கள் வந்து தடை வாங்கிய பொழுது எங்களை பார்த்து எல்லாம் சிரித்தாங்க. நீங்கள் வந்து அறிவியலுக்கு எதிரானவர்கள், அறிவியலில் வந்து நீங்கள் வந்து நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு வந்து இந்தியா நோபல் பிரைஸ் வாங்குறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எங்களை வந்து பார்த்து வசைப்பாடினாங்க. ஆனால் இன்று கேரளாவில் 2019 கேரளாவில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் திட்டத்துக்கான அனுமதியை வந்து ரத்து செய்து தடை வாங்கணும். அதை வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ அதாவது ஒரு வரைமுறையற்ற ஒரு அறிவியல் பூர்வமற்ற திட்டங்களை நடைமுறைப்படுத்துவது என்பது நிச்சயமாக இதே போன்ற நிலச்சரிவுகளை வந்து ஏற்படுத்தும் என்பதை அறிவியல் நமக்கு வந்து சொல்லித்தரும். அதுவும் கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம் வந்து கனமழையை கொண்டிருக்கக்கூடிய இன்னைக்கு அவர் பிரதீப் ஜான் சொன்னால் நீங்கள் கேட்டிருப்பீங்க, சர்வசாரம் 30 சென்டிமீட்டர் மழை பெய்யுது, 33 சென்டிமீட்டர் மழை சர்வசாரமாக பெய்யுது. 10 சென்டிமீட்டர் மழை அதிகமாக, 10 சென்டிமீட்டருக்கு மேலே பெய்தாலே அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான் அது. அதாவது 100 மில்லிமீட்டருக்கு மேலே மழை பெஞ்சாலே அது வந்து எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் தான். 33 சென்டிமீட்டர் வந்து மழை பெஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 33 சென்டிமீட்டர் மழை ஒரு நாளில் பெய்யுது, ஒரு 4-5 நாட்களில் வந்து 80 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அப்போ என்னாகும், ஒரு பக்கம் அந்த நிலம் வந்து வலுவிழந்திருக்குது பல்வேறு திட்டங்களால், இன்னொரு பக்கம் அந்த மழையும் பெய்யும் பொழுது இதை போன்ற ஒரு துயரங்கள் வந்து நிகழ்வது என்பது எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்தான். அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இட்ஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த கேரளாவில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவு என்பது மனிதர்களால் உந்தப்பட்ட பேரர் என்பதை நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும். அது அதிதீவிர கனமழைக்கும் நாம தான் பொறுப்பு, இந்த நிலச்சரிவு ஏற்பதற்கும் நாம தான் வந்து பொறுப்பு. அப்போ அரசுகள் பல்வேறு ஆய்வறிக்கைகளை எடுத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் விட்டதன் விளைவைத்தான் அன்னைக்கு வந்து அந்த மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க.
உயிரிழப்புகளை தடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் வலியுறுத்தி இருக்கீங்க. இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பேசியமைக்காக நன்றி திரு சுந்தரராஜன். வயநாட்டில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவின் காரணமாக பல்வேறு மீட்புப் பணிகள் தொடர்ச்சியாக அங்கு நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான நேரையை பார்த்து வருகிறோம். அண்மை தகவல்களை உடனுக்குடன் வழங்கி வருகிறோம். தற்போது ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது, அது தொடர்பாக பேசுவதற்காக கார்த்திகா இணைந்திருக்கிறார். கார்த்திகா, தற்போது உங்களிடம் இருக்கக்கூடிய அண்மை தகவல் என்ன, நீங்கள் சொல்லலாம். நன்றி விக்னேஷ். கேரள மாநிலம் வயநாட்டில் ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய முறை அங்கு நிலச்சரிவுகள் ஏற்பட்டக்கூடிய பகுதி தான் அப்படின்னு சொன்னாலுமே கூட, இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலச்சரிவு அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலச்சரிவாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு வரக்கூடிய தகவல்களாக இருக்குது. இந்த நிலச்சரிவுக்கான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதி கனமழை பெஞ்சது தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நிலச்சரிவு எந்தெந்த இடங்களில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முக்கியமான மூன்று இடங்கள் சொல்கிறாங்க, முண்டக்கை, சூரல்மலை, அப்புறம் மேப்பாடி. இந்த மூன்று இடங்களில் தான் முக்கியமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. சரியாக நள்ளிரவு 1 மணிக்கு முதல் நிலச்சரிவு ஏற்பட்ட இடம் அப்படிங்கிறது முண்டக்கை. அந்த இடங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவில் சிக்கிருக்கக்கூடிய மக்களை மீட்கக்கூடிய பணிகளில் ரெஸ்கியூ டீம் விரைந்து போய் மீட்பு பணிகளை ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்டு கொண்டு வந்து சூரல்மலை அப்படிங்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பு முகாம்களில் தங்க வச்சுருந்தாங்க. சரியாக 4 மணிக்கு சூரல்மலையிலையும் மீட்பு நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனால் ஒரு பெரிய அளவிலான டிசாஸ்டர் நடந்திருக்கு. பாதுகாப்பு முகாமுமே நிலச்சரிவில் அடித்து செல்லக்கூடிய அந்த சோகமான நிகழ்வு தான் நடந்திருக்கு. அடுத்த பகுதி மேப்பாடி. இந்த மூன்று இடங்கள் தான் மிக முக்கியமான இடங்களாக இப்போ நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியாக நம்ம பார்க்குறோம். இதுக்கு முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதி கனமழை. கடந்த 2 வாரங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வந்தாலுமே கூட, சரியாக அந்த டைமில் ஒரு அதி கனமழை பெஞ்சது தான் இந்த ஒரு பெரிய நிலச்சரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் கிட்டத்தட்ட 21க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறதாகவும் அவர்களுடைய உடல்கள் மீட்கப்பட்டிருக்கிறதாகவும் நமக்கு தகவல்கள் வந்திருக்கு. சரி, மீட்பு பணிகளில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அரக்கோணத்திலிருந்து ஒரு தேசிய பேரிடர் மீட்பு படை அந்த இடத்திற்கு விரைஞ்சிருக்கிறாங்க. சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து 2 விமானப்படை விமானங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மீட்பு பணிகளில் சில சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கு. அதில் முதல் சிக்கலா என்ன இருக்கு அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாலம் அப்படிங்கிறது முழுமையாக சிதைஞ்சிருக்கு. அதனால அங்கு போய் மீட்பு பணிகளில் ஈடுபடுறதுல நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கு. இதில் 2வது மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறது காலநிலை மாற்றம். காலநிலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அதி கனமழை பெஞ்சு சேரும் சகதியுமாக இருக்கிறதுனால மீட்பு பணிகளில் நிறைய தொய்வு ஏற்பட்டிருக்கு. கடும் சவால்களில் அங்கே இருக்கக்கூடிய மீட்பு படையினர் உடல்களை மீட்டுட்டு வராங்க. ஆனால் அடுத்த 24 மணி நேரத்திற்குமே அதிகமான மழை இருக்கும் அப்படின்னு தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜானும் நம்ம சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மழையையும் எதிர்கொண்டு மீட்பு படையினர் அங்கே போய் மீட்பு பணிகளில் ஈடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப சவாலான விஷயமா இருக்கு. இதுக்கு தொடர்ந்து நடவடிக்கைகளும் எடுத்துப்பட்டு வருது. இதில் அரசியல் தலைவர்கள் நிறைய இரங்கல்களை தெரிவித்து இருக்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்ததோடு கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு விசாரிச்சிருக்கிறாரு. மத்திய அரசு இதுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிவாரண உதவிகளும் அறிவிக்கப்பட்டிருக்கு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 அப்படின்னு நிவாரண உதவிகள் சொல்லப்பட்டிருக்கு. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாரு. காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கு போய் பேரிடர் மீட்பு படையினருக்கு உதவியாக மீட்பு பணிகளில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்து குடியரசுத் தலைவரும் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாங்க. மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அங்கே செல்வது ரொம்ப சவாலான விஷயமாக இருக்கிறது. அதனால் அங்கே போய் மீட்பு பணிகளில் ஈடுபடுறது ரொம்ப சவாலான விஷயம் தான். தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போ இருக்கக்கூடிய தகவலாக என்ன இருக்குது அப்படின்னா, சுல்தான் பத்தேரி அப்படிங்கிற இடத்துல செயின்ட் மேரிஸ் கல்லூரியில் ஒரு பாதுகாப்பு முகாம் அமைச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய உடல்களை வான் வழியாக எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறதா இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிளானில் இருக்குது. இனி அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வரும்போது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நிலச்சரிவு எங்கு ஏற்பட்டது, அதனைத் தொடர்ந்து என்னென்ன நடவடிக்கைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருது அப்படின்றத குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி கார்த்திகா. மூத்த பத்திரிகையாளர் ஜோஸ்குரியனிடம் நாம் தொடர்ந்து பேசலாம். சார், நீங்கள் ஏற்கனவே பல்வேறு விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருந்தீங்க. நம்மளுடைய விருந்தினர் பூலகி நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த சுந்தரராஜன் ஒரு முக்கியமான விஷயத்தையும் அவர் வந்து குறிப்பிட்டிருந்தார். மேற்கு தொடர்ச்சி மலையை வந்து பாதுகாக்க வேண்டியது அவசியம். மத்திய மாநில அரசுகள் இதில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு முறை நிலச்சரிவு ஏற்படும் போது மட்டும்தான் இதை பேசுகிறோம், அதன் பின்னர் இதை மறந்து விடுகிறோம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தார். அங்கு மாநில அரசு என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் சார் எடுத்திருக்காங்க இது தொடர்பாக?
போன 2 திவசமா இந்த ஏரியாவில எல்லாம் கனமழை பெய்துட்டு இருந்தது. லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 300 மில்லிமீட்டர் மழை அடிச்சிருந்தது இந்த ஏரியாவில. இப்போ நேற்று நைட்ல இருந்தே டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அவர் எவாக்குவேஷன் மெசேஜஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. நிறைய ஆளுங்கள் அங்கிருந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இது ஒரு பெரிய ஏரியா, ஒரு 20 கிலோமீட்டர் ஏரியா தான் இந்த பிரச்சனை இருக்கிற இடம். அந்த ஏரியாவில் ஒரு 3-4 வில்லேஜஸ் இருக்கு. அப்போ எந்த வில்லேஜில் இது இப்படி ஒரு லேண்ட்ஸ்லைடு வரும் நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் நேற்று நைட்டு லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மட்டும்தான் அந்த ஏரியாவில் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இங்கே இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் மேலே புத்துமலை என்ற இடத்துல தான் 2019 17 பேர் லேண்ட்ஸ்லைடில் 17 பேர் மிஸ்ஸிங் ஆகினது. அதில் 12 போடி தான் இதுவரைக்கும் கிடைச்சிருக்கு, 5 போடி இதுவரைக்கும் கிடைக்கல. அப்ப இந்த ஏரியா ஒரு எக்கோலஜிக்கலி ஃப்ரெகைல் ஏரியா தான். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கெல்லாம் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆகிறதுனால இங்கே நிறைய ரிசோர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கு. நிறைய ஆளுங்க இங்கே இடம் வாங்கி கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இனியும் வரணும். ஜாஸ்தியா மோர் அண்ட் மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஷுட் பி ஹியர் டு ப்ரிவென்ட் சச் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லை, இப்ப எவ்வளவு எந்த அளவில் இது பாதிச்சிருக்குன்னு இப்போ நமக்கு தீர்ப்பா சொல்ல முடியல. என்னன்னா இப்ப 31 போடிஸ் தான் இதுவரை கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு அவர்ல ஒரு 5-10 போடிஸ் எக்ஸ்ட்ரா, 5-10 டெட் போடிஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிட்டு இருக்கு. எவ்வளவு வில்லேஜஸ் இதுல அஃபெக்டட் ஆயிருக்கு, எத்தனை ஆளுங்க இதில் அடிபட்டிருக்கு நமக்கு இப்பவும் தெரியாது. ஆனால் இந்த ஆர்மி ஹெலிகாப்டர் சர்வீஸ் வந்து, ஏர்ஃபோர்ஸ் சர்வீஸ் எல்லாம் வந்து அவங்க ஆளுங்களை லிஃப்ட் பண்ணி ரெஸ்கியூ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி இந்த பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த பக்கம் போனால் மட்டும்தான் நமக்கு அந்த அஃபெக்டடான முண்டக்கை வில்லேஜில் நமக்கு சென்று சேர முடியும். அந்த வில்லேஜில் சென்று சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் எவ்வளவு ஆளுங்க அங்கே அடிபட்டிருக்கு, எத்தனை வீடு காணாமல் போயிருக்கு. மட்டும் இல்லை, இங்கே நிறைய வெளிநாடு லேபரர்ஸ் ஜாஸ்தியாக, தொழிலாளிகள் ஜாஸ்தியாக இங்கே வந்து வேலை செய்கிறது. ஆசாமிலும் பெங்காலிலாம் இருந்த ஆளுங்க வந்து வேலை செய்கிறது. அந்த வெளிநாடு தொழிலாளிகள் எத்தனை பேர் இதில் அடிபட்டிருக்கு இது ஒன்றும் நமக்கு இப்போ தெரியாது. இது ஒரு பெரிய பெரிய டிசாஸ்டர் இது. இப்போ இந்த டைமில் நமக்கு அப்படி ஒரு டிஸ்கஷனுக்கு நமக்கு போக முடியாது, அந்த லிமிட்டேஷன்ஸ் இருக்குது நமக்கு. முண்டக்கை அப்படின்ற இடத்துக்கு செல்வதிலே கடினமான சூழல் இருப்பதாக சொல்லுறீங்க. இந்த பேரிடரில் வந்து சமாளிப்பதற்கே ஒரு சவாலான விஷயமா இருக்கிறதும் குறிப்பிட்டிருந்தீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், நினைப்பில் இருங்க. கேரளாவுக்கு தேவையான உதவிகளை செய்ய தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கேரளாவில் வயநாடு பகுதியில் 3 இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுவரை 20க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக மீட்பு பணிகளும் நடந்து வருகின்றன. ஏராளமான வீடுகள் மண்ணில் புதைந்திருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்றும் அஞ்சப்படுகிறது. பல இடங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் வெள்ளக்காடாக அங்கு காட்சியளிக்கிறது. இந்த நிலையில் நிலச்சரிவு வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய தமிழக அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தளவாட மற்றும் மனிதவள ஆதரவை சகோதர மாநிலமான கேரளாவுக்கு வழங்க தயாராக இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், முதலமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு, நிலச்சரிவால் ஏற்பட்ட அந்த கேரளாவுக்கு அரசு உதவுவதற்கு தயாராக இருப்பதாகவும் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கார். வேற என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு விக்னேஷ்? கேரள மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு தொடர்ந்து மீட்பு பணிகள் அங்கு நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அந்த பதிவில் கேரள மாநிலத்தில் உடல் கனமழை காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவு இந்த நிகழ்வை கேட்டு மிகுந்த மனவேதனை அடைந்திருப்பதாக பதிவிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. மீட்பு பணிகளில் சிக்கியிருக்கக்கூடிய பொதுமக்களை அனைவரும் காப்பாற்றுவார்கள் என்று நம்புவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த நெருக்கடியான நேரத்தில் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரள அரசுக்கு தேவைப்படக்கூடிய உதவிகளை செய்வதற்கு தமிழக அரசு தயாராக இருப்பதாக எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் கேரளாவுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கான அனைத்து விதமான நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசு தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் வலைதளம் பக்கத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார்.
எனவே தற்போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த தகவலை அடுத்து தமிழகத்தினுடைய அரசு அதிகாரிகள் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய தலைமை செயலாளர் மற்றும் கேரள மாநிலத்தினுடைய மாநில அரசு அதிகாரிகளிடம் பேசுவார்கள் என்று தெரிகிறது. எனவே அதை ஒட்டிதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள மாநிலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலச்சரிவுக்கு தமிழக அரசு உதவுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தயாராக இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவினை வெளியிட்டிருக்கிறார். கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு வேதனை அளிப்பதாகவும் கேரள அரசுக்கு உதவ தமிழக அரசு தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ராஜ்குமார். சார், நீங்க சில விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருந்தீங்க. மத்திய மாநில அரசுகள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் குறித்தெல்லாம் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் சொல்லும்போது கூட பல்வேறு விஷயங்களை, பிரதீப் ஜான் சொல்லும்போது பல்வேறு விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தாரு. அதீத கனமழை வந்து அங்கே பெஞ்சிருக்கு, எதிர்பார்த்தது அதாவது ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டிருந்தார். இதற்கு என்ன காரணமா இருக்கும் சார்? நம்ம ஏற்கனவே வந்து பல நேரங்களில் பேசினது தான், கிளைமேட் சேஞ்ச் வந்து என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் நம்ம இயல்ப ஒரு கேள்வி எழும், இந்த மாதிரி வந்து மழைப்பொழிவை வந்து நாம் பார்த்தது இல்லையா, நிலச்சரிவுகளை நம்ம பார்த்தது இல்லையா? நிச்சயமாக நாம் பார்த்துருக்கோம். யாரும் வந்து கனமழையோ அல்லது புயலவோ அல்லது நிலச்சரிவுகளோ நம்ம யாரும் பார்க்காம இருந்தது கிடையாது. ஆனால் ஒரு பேரிடருக்கும் இன்னொரு பேரிடருக்கும் இடையான கால வெளி வந்து சுருங்கி வருது. 2018-19 ஒன்றுனா 22-24 ஒன்று இப்போ வந்துருச்சு. ஸோ இந்த ஒவ்வொரு டிசாஸ்டருக்கும் இடையிலான காலம் வந்து சுருக்குது. இதுதான் கிளைமேட் சேஞ்சோட காலநிலை மாற்றம் முக்கியமான ஒரு கூறு. இன்னொரு விஷயத்தை பார்க்கணும், இந்த குறிப்பிட்ட ஒரு இன்னைக்கு இப்போ நடைபெற்று கொண்ட இந்த மீட்பு நடவடிக்கைகளில் மீட்பு நடவடிக்கையே ஒரு பெரிய பேரிடராகணும்னு ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா உள்ளே போக முடியல, பாலம் உடஞ்சி போச்சு, மேலே தண்ணி வந்து போகுது. அவர் பிரதீப் ஜான் சொன்ன மாதிரி இன்னமும் கடுமையான மழை வந்து இன்னைக்கு முழுக்க இருக்கும். அப்போ பாலம் உடஞ்சிருச்சு, தண்ணி போகுது, உள்ளே போக முடியல அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய டிசாஸ்டராக அது வந்து இருக்கும், எவ்வளோ பெரிய பேரிடராக இருக்கும். அதாவது பேரிடர் மீட்பு என்பதே ஒரு மிகப்பெரிய பேரிடராக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த விஷயத்தில் வந்து இருக்குது. அதுதான் நம்ம சொல்கிறோம், அதாவது இந்த மாதிரியான பேரிடர்களை வந்து துரிதப்படுத்துக்குது ஒன்று, அதோட காலவெளியை சுருக்குது ரெண்டு, மூன்றாவது முக்கியமான விஷயம் நாம் எதற்கும் தயாராகவில்லை என்பதையும் இது சுட்டி காட்டுது. அதாவது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு மூன்று முக்கியமான கூறுகள் உள்ளன. ஒன்று மிட்டிகேஷன், அதாவது மட்டுப்படுத்துதல், காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை மட்டுப்படுத்துவது, புதைப்படிம எரிபொருள் பயன்படுத்தாமல் இருப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் செய்வது மிட்டிகேஷன், அதை மட்டுப்படுத்துவது. ரெண்டாவது தகமைத்துக் கொள்வது. இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து புதைப்படிம எரிபொருள் எரிப்பதை தவிர்த்து விட்டு கார்பன் எமிஷனை தவிர்த்தா கூட புவியின் சராசரி வெப்பால் வந்து உயரத்தான் போகுது, இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் நடக்கத்தான் போகுது. அப்போ இதுக்கு ஒரு சமூகமாக நம்ம எப்படி அடாப்ட் ஆக போகிறோம், தகவமைச்சுக்க போகிறோம், எங்கே எது செய்யணும் செய்யக்கூடாது, எப்படி செய்யணும் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்யலை என்பதை இந்த பேரிடர் காட்டுது. மூன்றாவதாக ரெசிலியன்ஸ், அதாவது மீண்டும் விரைவாக மீண்டு வருதல். தஞ்சாவூர் தலையாட்டு போகும்போது நான் உதாரணமாக சொல்லுவேன், ஒரு தட்டி விட்டிங்கன்னா திருப்பி வந்து நிற்குது இல்லை, அதனால பேரர் வந்தால் அதன் பிறகு எவ்வளோ விரைவாக இந்த சமூகம் வந்து மீண்டு வருது என்பதை நம்ம ரெசிலியன்ஸ் சொல்லுவோம். அப்போ காலநிலை மாற்றத்தை பொறுத்த மட்டும் மட்டுப்படுத்துதல் மிட்டிகேஷன், அடாப்டேஷன் தகவமைத்துக் கொள்ளுதல், ரெசிலியன்ஸ் விரைவாக மீண்டு வருதல், இந்த மூன்றும் முக்கியமான கூறுகள். இந்த மூன்றையும் நாம் இந்த பேரிலிருந்து எப்படி பார்க்க போகிறோம், எப்படி நாம் கையாள போகிறோம் என்பதற்கான விஷயங்களை நாம் வந்து தரவுகளின் அடிப்படையிலும் அறிவியல் அடிப்படையிலும் நாம் செய்தால்தான் இதே போன்ற பேரிடர்கள் மீண்டும் நிகழும் பொழுது நாம் பெரிய அளவில் சேதம் ஏற்படாமலோ அல்லது பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படாமலோ நாம் நிச்சயமாக தவிர்க்க முடியும். காலநிலை மாற்றம் ஒருபுறம், அச்சுறுத்தல் ஒருபுறம் இருந்தாலும் இதற்கு ஏற்ப நம்ம தயாராகவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு சுந்தரராஜன்.